சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் 44வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் ஆட்டங்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை நம்முடன் நேரலையில் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய குடிமைப்பணி அலுவலர் பாலமகேந்திரன். வணக்கம். சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் 44வது சர்வதேச சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியை பற்றிய தகவல்களோடு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தது, அதன் பிறகு வெள்ளிக்கிழமை 7வது சுற்று நடந்தது. 7வது சுற்று எப்படி இருந்தது அப்படின்னா, ஆனந்தத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு இடத்துல ஆனந்தம் ஆச்சரியம் ரெண்டும் இருக்கும் போது அதே இடத்துல அதிர்ச்சியும் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் இருந்தது. 7வது சுற்றை பொறுத்தவரை இந்திய அணி ஒரு பலமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். முதல்ல இந்தியன் ஓப்பன் செக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்களுக்கான பிரிவை பற்றி பார்ப்போம். இதில் ஒரு சுவாரஸ்யமான போட்டி நடந்தது. அதாவது இந்தியா 1-க்கும் இந்தியா 3-க்கும் ரெண்டுமே இந்தியா, ஸோ சம் ஒன் ஹேஸ் டு லூஸ் ஆர் எல்ஸ் த கேம் ஹேஸ் டு எண்ட் இன் அ ட்ரா அப்படின்னு இருந்தது. இதில் இந்தியா 1 பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருந்தாங்க நேற்று போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி. இந்தியா 3 பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருந்தாங்க, 9வது இடத்துல இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்தது. இதில் ரெண்டு ட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் சரி கேம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது ரெண்டும் இந்தியா 1-க்கு சாதகமாக அமைஞ்சது. நாராயணன் அப்படின்றவர், அபிமன்யு புராணிக் அப்படின்றவர் வீழ்த்தினார். அதன் பிறகு நடந்த போட்டியிலையும் வெற்றியானது இந்தியா 1 வசம் வந்ததுனால 3-1 என்கிற அடிப்படையில் இந்தியா 1 இந்தியா 3 வீழ்த்தி 6வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு முன்னேறினாங்க. அதே சமயம் 9வது இடத்துல இருந்த இந்தியா 3 ஹாஸ் பீன் புஷ்ட் பேக் டு 16th ஸ்பாட். சரி, நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்குற இந்தியா 2-ஓட ஆண்களுக்கான இந்தியா 2-ஓட நிலைமை என்ன? ஏன்னா அந்த டீமில் தான் இருக்கிற 5 பேரில் 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அப்போது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டீம் எதுன்னா இந்த இந்தியா 2. ஆரம்பத்திலிருந்தே பதக்கப்பட்டியலில் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே இவங்க இருந்துகிட்டே வர்றாங்க. 3வது இடத்துல தன்னை பலமாக 10 புள்ளிகளோடு நிலைநிறுத்தி கொண்ட இந்தியா 2-க்கு செவ்வாய்க்கிழமை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது, முதல் தோல்வி வழியாக. அதில் நாம் ரொம்ப ஆவலோடு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க மாஸ்டர் பிரக்னானந்தாவும் தோல்வியை தழுவக்கூடிய நிலைமையில் இருந்தது. குகேஷின் வெற்றி மட்டுமே ஆறுதலாக இருந்த பட்சத்தில் புதன்கிழமை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் திரும்பவும் 6வது சுற்றில் வின் பண்ணார். நேற்று ஆரம்பித்தப்போ பிரக்னானந்தா புதன் மற்றும் வியாழக்கிழமை ஓய்வுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை தோல்வியிலிருந்து விடுபட்டு நேற்று களம் கண்டார். போட்டி தொடங்கிய 2.5 மணி நேரத்திலேயே அவர் தன்னோட வெற்றியை பதிவு செஞ்சார். ஒரு உறுதியாக சொல்லணும் அப்படின்னா, நேற்று 7வது சுற்று தொடங்கி முதல்ல வின் பண்ணிட்டு வெளியில் வந்த ஒரு பிளேயர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தா. இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் வென் இட் கம்ஸ் டு ஒலிம்பியாட். அதுக்கப்புறம் டி குகேஷ் நம்ம பேசிய ஆக வேண்டிய ஒரு வீரர். என்னன்னா, பொதுவாக ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது அதில் பல சுற்றுகள் இருக்கும். தோல்வியே அடையாத வீரர்களை நாம் பார்த்துருப்போம் சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும். வெற்றி அடைவாங்க, ட்ரா பண்ணுவாங்க, ஆனால் தோத்துருக்க மாட்டாங்க. அவர்கள் வெற்றி பெற்ற வீரர்களாகவும் ஆட்ட நாயகர்களாகவும் ஸ்டைலிஷ் பிளேயர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அழகு வாய்ந்த பிளேயர்களாகவும் கருதப்படுவாங்க. ஆனால் ஒலிம்பியாட் போட்டி தொடங்கினதுலேருந்தே ஒருத்தர் வின் பண்ணிக்கிட்டே வராருன்னா அவரோட எப்படி நம்ம சொல்ல முடியும்? 6 சுற்றுக்களில் 6-6 வின் பண்ண குகேஷின் பக்கம் உலகத்தின் பார்வையே இருந்துச்சு. 7வது சுற்று துவங்கிய பிறகும் குகேஷ் அபார வெற்றி பெற்று 7-7 தனது வெற்றியை பதிவு செஞ்சு வந்தார். இந்த 7வது சுற்று முடிவுக்கு பிறகு செஸ் வல்லுநர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, குகேஷோட வெற்றியானது 7 ஒலிம்பியாட்ல 7 பேர் ஜெயிக்கிற மாதிரி, அதாவது ஒருத்தரே 7 கேமையும் ஜெயிக்கிறது இதுதான் முத தடவை. விரல் விட்டு எண்ணிவிடலாம் தோல்வியே அடையாத வீரர்களை ஒலிம்பியாட்ல, ஆனால் வெற்றி மட்டுமே அடையக்கூடிய குகேஷ் போன்ற வீரர்கள் ஒருவர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நம் அனைவருக்கும் பெருமை. நேற்று அதிபன் பாஸ்கரன் டிரா செய்ய, நிஹில் சரின் பிரக்னானந்தா மற்றும் குகேஷோடு வெற்றியை பதிவு செய்ய 3.5-0.5 என்கிற கணக்கில் கியூபாவை வீழ்த்தி 3வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு முன்னேறும் முனைப்போடு போராடியது இந்தியா 2. எனினும் உஸ்பெகிஸ்தான் 2வது இடத்திற்கு முன்னேறியது. உஸ்பெகிஸ்தான் எப்படி முன்னேறிச்சு 2வது இடத்துக்கு அப்படின்னா, முதல் இடத்துல இருந்த அர்மீனியாவும் 2வது இடத்துல இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஒரு போட்டி ஆரம்பித்தாங்க.
அதில் இரண்டு டிரா இரண்டு தோல்விகள் என்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் இரண்டாவது இடத்திலிருந்து அஞ்சாவது இடத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. 2783 ரேட்டிங்ஸ் கொண்ட கிராண்ட் மாஸ்டர் முதல் ஐந்து இடங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஃபாபியானோ கருவானாவின் தோல்வியானது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக இன்றைக்கி நம்ம ஏன் அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இன்று சனிக்கிழமை எட்டாவது சுற்றில் இந்தியா 2 அமெரிக்காவோடு பல பரீட்சை நடத்திருக்கு. நமது கிராண்ட் மாஸ்டர்களான குகேஷ், பிரக்னானந்தா, நிஹில் செரன், அதிபன் பாஸ்கரன், ரனக் சத்வானி இவங்க அஞ்சு பேரில் நாலு பேர் யார் விளையாட போகிறான்றது தெரியல. ஆனால் அதே சமயம் ஃபாபியானோ கருவானா மற்றும் சாம் ஷாங்க்லண்ட் போன்றோர் நேற்று அடைந்த அதிர்ச்சி தோல்வியிலிருந்து விடுபட்டு வந்து இன்னைக்கு வின் பண்ணணுன்ற முனைப்போடு ஆடுவாங்கன்றதுல மாற்றுக்கருத்தில்ல. ஒருவேளை ஓய்வில் இருக்கக்கூடிய லெவான் அரோனியன், அவரும் 10 வீரர்களுள் முதல் தரமான வீரர்களுள் ஒருவர், அவரும் விளையாடினார் என்றால் இந்தியா 2 வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்றைக்கி நடக்க போகிற கேம் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் இந்தியா 2 வெற்றி பெறும் பட்சத்தில் பதக்கம் உறுதி செய்யப்பட்டு விடும். மூணு பதக்கங்களில் ஏதோ ஒன்று உறுதி செய்யப்பட்டு விடும். இந்திய பெண்கள் அணியிலும் இந்தியா 1 தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. இன்று அவர்கள் பலம் வாய்ந்த உக்ரைனுடன் மோதவிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் இந்தியா 1 தங்கம் உறுதியாகிவிடும். மீண்டும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.